Winxclass TNUSRB PC SI வருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து தர்மபுரி மாவட்டத்துல ஊர் காவல் படைக்கு வந்து ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னைக்கு வந்து கடைசி தேதி அப்படிங்கற விவரங்கள தான் பார்க்க போறோம். சோ அத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முதமுறையா பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆணைப்படி தர்மபுரி மாவட்ட ஊர் காவல் படையில வந்து காலியாக இருக்கக்கூடிய 28 ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமா 29 வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஊர் காவல் படையில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கலாம் அல்லது ஃபெயில் கூட ஆகிருக்கலாம்ன்றாங்க. தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த தர்மபுரி நகரை சுற்றி வசிப்பிடம் கொண்டுள்ள ஆண்கள் பெண்கள் வந்து தர்மபுரி சாலை விநாயகர் கோவில் திரு தாலுக்கா அலுவலகம் முன்பு மாடியில் உள்ள பழைய நகர காவல் நிலையம் முதல் மாடியில் உள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில் வந்து அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் வந்து குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டையுடன் வந்து 28/9/2022 முதல் 1/10/2022 வரை மாலை 5 மணிக்குள்ள வந்து தங்களுடைய விருப்ப மனுக்களை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து இங்கே ஒரு தொலைபேசி நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். ஸோ இவ்வாறு ஊர்காவல் படை வட்டார தளபதி வந்து திரு ஜே ஏ தண்டபாணி அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தர்மபுரி மாவட்டத்திலிருந்து ஊர்காவல் படைக்கு வந்து ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஊர்காவல் படை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 30 நாளுமே கம்பல்சரி வேலை இருக்காது, அதுக்குள்ளே ஏதாவது அவங்க வேலைக்கிற டைமில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 560 ரூபா வந்து சம்பளம் கிடைக்கும். ஸோ போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, நீங்கள் பிசி எக்ஸாம் இல்லை எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறீங்க, போலீஸ் ஆகிறது தான் உங்களுக்கு எய்ம் அப்படின்னா, ஸோ நீங்கள் போலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிற வரைக்கும் டெம்பரரியாக வந்து இந்த மாதிரி ஊர்காவல் படையில் சேர்ந்து வந்து நீங்கள் பணி செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாக்கெட் மணியும் செலவுக்கு வந்து பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதுல கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்கு வந்தால் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஊர்காவல் படையில் வந்து ஜாப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.